ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இந்த அருமையான நாளில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி கத்த செய்த நல்ல வாய்ப்பிற்காக நான் கத்தரி சோத்திருக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அனுதினமும் ஒரு வாக்கு தத்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் அவருடைய மக்களாகிய நமக்குரியவை தான் வாக்குதத்தங்களை தத்தங்களை சுதந்திரிக்க நம்மை அன்போடு அழைக்கிறார் ஒவ்வொரு வாக்குதத்தங்களையும் நாம் கவனித்து பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் முன்னே பின்னே சொல்லுகிற நிபந்தனைகளை நாம் கவனித்து பின்பற்றினால் நடந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளிலே கத்தர் கொடுக்கிற வாக்குதத்தம் என்ன கத்தர் எதை குறித்து பேசுகிறார் என்று பார்த்தால் அவருடைய கண்கள் நம்ம பதிய வைப்பதை குறித்து அது அவருடைய கண்களினுடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து கத்தர் பேசுகிறார் புத்தகம் அதிகாரம் வசனம் அது உன் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவநாயி கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய கண்கள் நம்மையில் வைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடைபெறுகிறது வேதம் சொல்கிறது கத்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று நீதிமொழிகள் பதினைந்து மூன்றிலே நம்ம அதை வாசிக்கிறோம் சங்கீதம் பதினொன்று சங்கீதம் பதினான்கு சங்கீதம் நூற்றி பதினைந்து போன்ற அதிகாரங்களிலே பாருங்கள் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அங்கிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார் விண்ணகத்திலிருந்து விண்ணக தந்தை ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் அவருடைய கண்கள் நம்மேல் விழுகிற போது அவருடைய பார்வை நம்மில் விழுகிற போது நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் ஏற்றம் பெறுகிறோம் உயர்த்தப்படுகிறோம் எனதாருமை சகோதர சகோதரிகளே தேவநாயக்கத்தர் இன்றும் உங்கள் மேல் தன்னுடைய கண்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீத நூற்றி முப்பத்தொம்பது பதினாறில் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது உயிரணு ஆண்டுடைய உயிரணு கருமுட்டை இவைகள் ஒன்றோடொன்று சந்தித்து அந்த குழந்தைக்கான கரு உருவாகும் போதே அதன் மேல் கத்தருடைய கண்கள் விழுகிறது நாம் அனைவரும் அப்படித்தான் இன்றைக்கு மனிதர்களாக வாழ்கிறோம் அவருடைய கண்களுடைய அந்த பார்வை விழுந்து விட்டால் நாம் மனிதர்களாக மாறுகிறோம் கோடிக்கணக்கான அணுக்களும் கருமுட்டைகளும் இருந்த போதிலும் ஒன்றை ஒன்று கண்டுபிடித்து அது இணைகின்ற போது ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான நிகழ்வு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது அந்த கரு உருவாகும்போது அதை கத்தருடைய கண்கள் பார்க்கிறதாம் அவர் அதை கவனிக்கின்றார் பத்து மாதம் தாயினுடைய வயிற்றில் இருக்கிற நாம் பிறந்து நல்ல உடல் சுகத்தோடு பிறந்து வரும் வரை அவருடைய கண்கள் நம்மில் வைக்கப்படுகிறது அன்பான தேவ மக்களே தேவனுடைய கண்கள் நம்மில் வைக்கப்படுவது தான் நமக்கு ஒரு பூரணமான ஒரு அனுபவம் நிறைவான ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கிறது தேவன் இன்று சொல்லுகிறார் என்னுடைய கண்களை நான் உண்மையில் வைக்கிறேன் பதிய வைக்கிறேன் என்னுடைய பார்வையில் நீ இருக்கிறாய் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று அந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றன எஸ்ரா ஐந்து ஐந்திலே நாம் இப்படி வாசிக்கின்றோம் ஆனாலும் இந்த செய்தி தடியவனிடத்தில் போ எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யுதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவருடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி நிற்பினார்கள் தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது கத்தனுடைய கண் நம்மில் வைக்கப்படுகிற போது ஒரு விசேட பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் தேவனுடைய கண் நம்மில் வைக்கப்படுகிற போது ஒரு விசேட பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என் அன்பான தெய்வத்தினுடைய மக்களே சகோதர சகோதரிகளே இந்த நாளில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும்படி செய்யும்படி விரும்புகிறார் தேவனுடைய கண் நம்மேல் வைக்கப்பட வேண்டும் கத்தருடைய கண்கள் நம்மில் பதிய வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய சில காரியங்கள் உண்டு முதலாவது தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைச்சதுன்னா அவருடைய கண்கள் நம்மை கவனிக்கும் அவருடைய கிருபை பெற்றுக்கொள்வதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் தேவனுடைய அந்த கிருவை அளவிட முடியாதது அந்த கிருபை நாம் நமக்கு அந்த கிருபை நமக்கு சொந்தமானால் அன்பானவர்களே கத்தருடைய கண்கள் எப்போது நம்மேல் கருத்தாய் கவனமாய் இருக்கும் பரிசுத்த விதாகமத்தில் அநேகர் ஆண்டருடைய கிருபை பெற்றுக்கொண்டார்கள் ஆகவே தேவனுடைய கண்கள் அவருமே வைக்கப்பட்டது அதிலே ஒருவர் அப்ரஹாம் ஆதியாகமும் பதினெட்டு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீருமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொன்னான் மற்றொரு மனிதன் லோத்து லோத்துவுக்கும் கூட கத்தனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது தேவனுடைய கண்கள் அவன் மேல பதிய வைக்கப்பட்டிருந்தது அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு போராட்டம் அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் லோத்துவை தேவனுடைய கண்கள் கவனித்தன லோத்து காப்பாற்றப்பட்டான் ஏனென்றால் அவன் தேவனுடைய கிருபையை பெற்றிருந்தான் பத்தொன்பது பத்தொன்பது ஆதிகாமத்தில இப்படி நான் வாசிக்கின்றோம் உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த எல் கிருபையை பெரிதாக விளங்கப்பணினீர் மழைக்கு ஓடிப்போகையனால் முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் இது லோத்துனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆண்டவருடைய கண்கள் அவன் வைக்கப்பட்டது காரணம் அவன் கிருபை சார்ந்து வாழ்ந்தான் கிருபையின் மேல் அவனுக்கு அதிக தொடர்பு இருந்தது கிருபையை சோந்தரிக்கக்கூடியவனாக அவன் இருந்தான் மூன்றாவது ஒரு நபரை சொல்ல வேண்டுமானால் மோசே யாத்ரையாகமம் முப்பத்தி மூன்று பதிமூன்று பதினாறு முப்பத்தி நான்கு ஒன்பது என்னாகமம் பதினொன்று 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 பதினைந்து எண்ணாகமம் முப்பத்தி ரெண்டு ஐந்து இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்கள் மோசையேக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த தேவனுடைய கிருபையை அவன் பெற்றுக்கொண்டதினால தான் எப்போதும் கத்தர் அவன் மேல் இருந்தார் அவன் மேல் கத்தருடைய கண்கள் எப்பொழுது வைக்கப்பட்டது மோசைக்கு ஒன்றுன்னா ஆனோர் எழும்பி வருகிறார் அவனுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும் அவனுக்கு எதிர்த்து பேசும்போது கத்தரேங்க வந்தார் அவரே கிரிய செய்தார் ஆகவே கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன மிக குறிப்பாக தாழ்மையாய் நடக்கிறவர்களுக்கு அந்த கிருவை உண்டு என்று நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகவே கிருபையை எந்த அளவுக்கு நீங்கள் சோந்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிருபை சோதரியுங்கள் அப்பொழுது தேவனாய் கத்தர் விண்ணகத்திலிருந்து உங்கள் மேல் தம்முடைய கண்களை வைப்பார் அவருடைய பார்வைப்பட்டால் போதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இரண்டாவது தேவனுடைய தயவை சோந்தரிக்க வேண்டும் கத்தருடைய தயவை அனுபவிப்பது மிக அவசியமான ஒன்று தேவனுடைய தயவு நியாயாதிபதியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தய கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் இப்பொழுதும் இப்பொழுதும் எனக்கு தய கிடைத்ததானால் என்று எழுதுகிறார் கத்தருடைய தயவு நமக்கு துணையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கத்தருடைய கண்கள் எப்போது நம்மை பார்க்கும் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வது காலையில் எழுந்து தேவனுடைய கிருபையை தேவனுடைய தயவை நீங்கள் சோந்தரிப்பீர்களே ஆனால் அன்பானவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் தேவன் உங்களை நேசிப்பதினாலே எப்போதும் ஆண்டவருடைய பார்ப்போம் கத்தருடைய தயவை நாம் கத்தருடைய தயவு நமக்கு ரொம்ப அவசியம் தேவனுடைய பார்வையில தயவு கிடைச்சாதான் மனுஷனுடைய பார்வையில நமக்கு தயவு கிடைக்கும் நீதிமொழி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் சொல்கின்றன கிருபையும் சத்தியம் விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை பூண்டு உன் இருதயமாகிய பழகை எழுதிக்கொள் அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தாயை நற்புத்தி பெறுவா வசனம் சொல்லுது கத்தரிடத்திலும் தய பெறுவதற்கு என்ன செய்யணும் இந்த வசனங்களெல்லாம் சிந்திங்க வார்த்தைகளை எண்ணி பாருங்கள் வசனங்களை தியானிங்க வசனத்தின் மேல் ஒரு நாட்டை வரட்டும் அப்படி இருக்கும்போது இந்த தயவு உங்களோட லைஃப்ல அதிகரிச்சுட்டே இருக்கும் இந்த தயவு வந்துருச்சுன்னு சொன்னா கத்தருடைய கண்கள் எப்போதும் நம்மையே நோக்கி கொண்டிருக்கும் என் மக்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று கத்தர் நம்மேல் மிகுந்த கவனமுடையவராக இருப்பார் நம்மை கவனித்து நமக்கு உதவி செய்வார் என் பிரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கத்தருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு கத்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள் கத்தர் ஒரு பார்வை பார்த்து விட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாறிவிடும் தேவனுடைய பார்வையில நாம் இருக்கிறோமா கத்தர் நம்மை கவனிக்கின்றாரா மூன்றாவதாக பாவங்களை அறுக்கிடுகிறவன் மேல் கத்தருடைய கண்கள் திறந்திருக்கும் கத்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் இந்த உலகத்தில் உண்மையாகவே ஒரு மனிதன் மனம் உடைந்து உள்ளம் உடைந்து ஆண்டர் நோக்கி வேண்டிக் கொள்ளக்கூடியவனாக இருந்தால் கத்தர் அவனைத்தான் பார்ப்பார் அவனைத்தான் பார்ப்பார் பாவத்தை அறிந்து உணர்ந்து அறுக்கிட்டு அவரை நோக்கி ஜபம் பண்ணுகிறவர்கள் அவர் நோக்கி மண்டாடுகிறவர்கள் அவர்கள் மேல் கத்தருடைய இறக்கம் இருக்கிறது குற்றத்தை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து ஒரு மனுஷன் நிற்கிறான்னா அவனை கத்தர் பார்க்கிறார் அவனை கத்தர் பார்க்குறார் அவனை கூர்ந்து கவனிக்கிறார் தன்னுடைய தப்பிதத்தை உணர்ந்துட்டானே தன்னுடைய குற்றத்தை உணர்ந்துட்டானே பிரியமானவர்களே வேதாகமத்தில் ஒரு பகுதியில் மரத்தில் தொங்கி கொண்டிருந்த அந்த மனிதன் திருடன் தன்னுடைய அந்திய நேரத்தில் தேவனாகி கத்தரை அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுதான் நாம் எதிர்பார்த்த மெஸ்ஸியா என்று அவன் நம்பினான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல இருந்தான் இவர்தான் பாவத்தை மன்னிக்க வந்த பரிகாரம் செய்யக்கூடிய தேவன் என்று அவன் நம்பினான் ஆகவே தன்னுடைய அந்த கடைசி நிமிஷத்தில் தன்னுடைய தப்பை உணர்ந்து தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று தன்னுடைய நிலை உணர்ந்து சொல்கிறான் சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் ஆண்டவரையும் ராஜ்யத்தில் வரும்போது அடிய நினைத்தருளும் இவனை கத்தர் பார்த்தார் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடுகிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தன்னுடைய பார்வையில் எடுத்துக்கொள்கிறார் அவனை எழுத்து கொண்டு வருகிறார் அதே போல் ரெண்டு பேர் ஜோமண்ணை சர்ச்சுக்கு போனாங்க ஒருத்தன் ஆயக்காரன் ஒருத்தன் பரிசையன் பரிசயம் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசம் பண்ணுறான் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாவும் கொடுக்குறான் அவங்க மாதிரி இவங்க மாதிரி இல்லைன்னு சொல்கிறான் அந்த ஆணிக்கிறான் ஆயக்காரன் அவனை போல் இல்லாத காசு தோற்றுறன்னு சொல்கிறான் ஆனால் யாரை கத்தர் பார்த்தார் யாரை கத்தர் கவனித்தார் என்று பாருங்கள் ஒரு மனிதன் மார்பில் அடித்து கொண்டு வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து நிமிர்ந்து ஆண்டோரை பார்த்து பேசுவதற்கு முடியாமல் அவ்வளவு குற்ற மனசாட்சி பாவி என்ற ஒரு நிலை மார்பில் கொண்டு பாவியா இருக்கிறமேல் மேல் யார்னு சொன்னான் பைபிள் சொல்லுது அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று எதன்கிறேன் தேவனே நீதிமானாக்குகிறார் அவரை நமக்கு நம்மை நீதிமானாக்க மாற்றுகிறார் நமக்கு தேவைப்படுகிற எல்லா உதவிகளையும் விண்ணகத்தில் நமக்கு செய்து கொடுக்கிறார் ஆகவே ஆயக்காரனை கத்தருடைய கண்கள் கண்டன யார் மேல் கண் தன்னுடைய கண்களை கத்தர் விரித்து வைக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய தப்பிதத்தை உணர்கிறவர்கள் தன்னுடைய குற்றத்தை உணர்கிறவர்கள் பாருங்க தாவீது எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பாருங்க ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தில் அவனை அவனுக்கு வருத்தப்படுறார் மனைவி சங்கதி தவிர அப்படின்னு சொல்றார் மற்ற காரியங்கள் எல்லாம் அவன் செம்மையானவனாக நடந்து கொண்டான் என்று சொல்லுகிறார் அக்செப்ட் திஸ் கேஸ் அந்த தேவன் தாவிதை குறித்து ஒரு எதிர்பார்ப்புள்ளவராக இருந்தார் தாவிது தன்னுடைய தப்பிதத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மனமுருகி ஜபித்த ஜபம் சங்கீதம் ஐம்பத்தொன்னில் இருக்கிறது அப்படி அவன் ஜபித்ததுனால தேவனுடைய கண்கள் அவன் மேல் பதிக்க பதிய வைக்கப்பட்டது கத்தர் மேல் தன்னுடைய கண்களை வைத்தார் அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆலோசனைகளை சொன்னார் அவனுக்கான உதவிகளை அவர் செய்தார் என் பெரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளில் கத்தருடைய கண்கள் உண்மை உங்கள் மேல் வைக்கப்பட வேண்டுமா தேவனுடைய பார்வையில் நீங்கள் இருக்க வேண்டுமா ரொம்ப எளிதான விஷயம் அதுதான் பாவங்களை அறிக்கையிடுங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள் நிகைமைய ஒன்று ஆறை உங்களுக்காக வாசிக்கிறேன் உமது அடியாராகி இஸ்ரேவில் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் கும்பாக மன்றாடி இஸ்ரேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக என்று ஒரு ஜபத்தை செய்கிறான் கண்கள் திறந்திருப்பதாக எங்கள் மேல் உடைய பார்வை இருக்கட்டும் தன்னுடைய குற்றங்களை அவன் மன்னிக்கும்படி வேண்டுகிறான் குற்றங்களை மன்னித்தரலும் என்று மன்றாடுகிறான் அன்பானவர்களே தேவனுடைய கண்கள் நம்ம வைக்கப்படுவதற்கு மூன்றாவது பாவங்களை அறிக்கிட்டு ஜெபியுங்கள் நான்காவதாக அவரை நோக்கி நாம் விடாமல் தொடர்ச்சியாக அவரை நோக்கி ஜெபிக்கும்போது போது கத்தர் நம்ம கண்களை வைக்கிறார் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் உடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக கண்கள் திறந்திருக்கட்டும் இந்த ஜபத்தை தொடர்ந்து செய்யும் போது தான் கண்கள் நம்மில் வைக்கப்படுகிறது அதே புத்தகத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் கூட அதை சொல்லுகிறது கண்கள் வைக்கப்படுகிறது தேவனுடைய கண்கள் நம்மில் வைக்கப்படுகிறது அன்பானவர்களே தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் விடாமல் தொடர்ச்சியாக ஜெபியுங்கள் அடர்வைக்கு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் கத்தருடைய கண்கள் வெளிப்பாயிருக்கும் ஜெபிக்கிறவங்கள பாருங்களேன் அவங்களை காப்பாற்றுறதற்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதற்கு தேவன் எப்போதும் கவனமாக இருக்கிறார் எப்போதும் அகவலாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் ஜபத்தை விட்டு விடாதிருங்கள் தொடர்ச்சியாக ஜபம் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக மன்றாடுங்கள் தானியலை பாருங்கள் ஆறாவது அதிகாரம் தானியில் பத்தாவது வசனத்தில் ஏறவும் பகலும் தான் ஏற்கனவே செய்து வந்தது போல மூன்று வேளை தானியல் ஜெபித்தானாம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் தொடர்ச்சியாக தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் மேல் கத்த தம்முடைய கண்களை வாய்ப்பார் அப்படி ஜெபிக்கிற ஒருவனை சிங்க கவியில் தூக்கி போடும்போது கத்தருடைய கண்கள் அவனை கண்டன ஆண்டவருடைய பார்வையிலேயே பல மகத்துவமான நடந்தது சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தலை மாறாக அவர்களுடைய வாய்களை தூதன் கட்டி போட்டார் தேவனுடைய கண்கள் ஜபிக்கிறவங்க மேலே இருக்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறார்களோ யாரெல்லாம் வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் விரிக்கப்பட்டிருக்கும் இதனாலே உங்கள் மேல் கத்தருடைய கண்கள் விரிக்கப்படுகிறது ஆம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை அவர் பலப்படுத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அவருடைய கண்கள் அவருடைய பார்வை உங்கள் மேல் விழுவதினாலே அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது உங்களுக்கான ஆசிர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும் கத்தனுடைய கண்கள் என்மேல் படாதா ஆண்டவருடைய பார்வை என்மேல் விழாதா என்று ஏங்கி காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தவித்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நேசிக்கிறார் ஒவ்வொரு மேலும் கத்த தம்முடைய அன்பை வைக்கிறார் மறந்து போய்விட வேண்டாம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்ற மக்கள் கடைசியாக நம்முடைய செய்திகள் கத்தருக்கு முன்பாக சரியானதாக இருக்குமானால் தேவனாய் கத்தர் நம்மில் தம்முடைய கண்களை வைப்பார் பல நேரங்களிலே நம்முடைய செயல்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு செயலாக இருக்கிறது தேவன் விரும்பாத ஒரு பாதைகளை நடை தேவன் விரும்பாத ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறோம் தேவன் விரும்புகிறபடி தேவன் ஆசைப்படுகிறபடி தேவனுடைய அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்யும்படி உங்களுடைய செயல்களை நீங்கள் சரியாக்குங்கள் நேராக்குங்கள் எரேமியா தெற்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர் அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கத்தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கும்பாக சரியானதாக இருந்தால் நமக்கு பலன் அளிக்கும்படி கத்தர் வருவார் நமக்கு ஒத்தாசை செய்யும்படி கத்தர் வருவார் நம்மேல் அவர் தம்முடைய கண்களை வைப்பார் நீங்கள் எந்த விதமான குற்ற மனசாட்சி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய மக்களாக நீங்கள் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது பாருங்களேன் தேவன் உங்கள் மேல் தன்னுடைய கண்களை வைப்பார் நேர்மையானவர்கள் மேல் தேவனுடைய கவனம் இருக்கிறது விண்ணகத்திலிருந்து ஒரு தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் இல்லையா யோசைப்பை பாருங்கள் எல்லாரும் அவனுக்கு எகெயின்ஸாக இருந்தாங்க பிரதர்ஸ் எல்லாம் அவன் உதாசீனப்படுத்தப்பட்ட போது கத்தர் விண்ணகத்திலிருந்து பார்த்தார் நேரம் வந்தது அந்த யோசைப்பை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார் அவருடைய சகோதரர் எல்லாம் அவனிடத்தில் சமாதானமாக முடிச் செய்தார் அவனுடைய பாதத்துக்கு வந்து சேரும்படி கத்தைச் செய்தார் அன்பானவர்களே நம்முடைய செயல்கள் எப்போதும் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கட்டும் நம்முடைய செயல்கள் எப்பொழுதும் சத்தியத்தை சார்ந்ததாக இருக்கட்டும் நாம் இன்னும் கூட ஒரு வசனத்தை இந்த கடைசி பாயிண்ட்டுக்காக வாசிக்கலாம் எரேமியா புத்தகம் ஐந்து மூன்று கத்தாவே உங்களுடைய கண்கள் சத்தியத்தை அளவோ நோக்குகிறது தேவனுடைய கண்கள் எப்போதும் சத்தியத்தை தான் நோக்குகின்றன சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே அசாத்தியமான சூழ்நிலையிலும் கத்தர் இறங்கி வருவார் அவருடைய பிரசன்னம் நம்மை காப்பாற்றும் நம்மை பாதுகாக்கும் நமக்கு உதவி செய்யும் சத்தியத்துக்காய் வாழ்வது கத்தருடைய வார்த்தைக்காய் வாழ்வது சத்தியத்தை தான் கத்தருடைய கண்கள் நோக்குகிறது நீங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயத்துக்குள்ள தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனுக்கு பிரியமான தேவ மனிதர்களை நீங்கள் பாருங்களேன் அவர்கள் சத்தியத்திற்காக நின்றபடியினால் கத்தருடைய கண்கள் அவர் மேல் விழுந்தது அவருடைய கடைக்கண் பார்வை பெற்றார்கள் தேவனுக்காக வல்லமையான கருவிகளாக அவர்கள் எழும்பினார்கள் தேவனுடைய நாமத்துக்காக எழுப்பி பிரகாசித்தார்கள் அன்பானவர் கத்தருடைய மக்களே தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை தேவன் விரும்புகிறபடி என்னுடைய செயல்பாடு சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் இதுதான் இன்றைக்கு தேவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய கண்கள் உங்களில் வைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இந்த தேவனாயி கத்தருக்கு முன்பதாக உங்களுடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கட்டும் உங்களுடைய ஒவ்வொரு கிரீகளும் தூய்மையாக இருக்கட்டும் என் வாழ்க்கையில் இயேசு அவருக்காக வாழும்படி அவருக்காக எழும்பும்படி கத்தர் உதவி செய்வாராக தெய்வத்தினுடைய அனுகிரகம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன எங்களை நிரப்பட்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் முடிந்தவரை மற்றடைய கண்களுக்கு முன்பதாக யோக்கியமானதை செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் மனிதர்களை நம்மை குற்றப்படுத்தி விடக்கூடாது தேவன் நம்மை குற்றப்படுத்த மாட்டார் மனிதர்களும் நம்மை குற்றவாளியா என்று தீர்க்காதபடி யோக்கியமானதை செய்து நாம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் தருகிற அந்த பலனை அடையும்படி அவருடைய பார்வையில் இருப்போம் கத்தருடைய பார்வை கத்தருடைய கண்கள் யார் மீது வைக்கப்படும் என்று சொன்னால் சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் இன்னும் ஒரு அற்புதமான வசனம் ஒன்று இருக்கிறது கத்தமை பற்றி உத்தம இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கத்தருடைய கண்கள் பூமியும் கூள் ஆவிக்கொண்டிருக்கிறது என்று நாலாம் புத்தத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் செம்மையாய் நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவர் பலத்த ஆசீர்வாதத்தோடு இறங்கி வருவார் உங்களுக்கான பலன் உண்டு அன்பானவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் உங்களுக்கான பலன் உண்டு ஐந்து காரியங்களை நான் உங்களோடு சொன்னேன் முதலாவது தேவனுடைய கிருபை சொந்தமாக்குங்கள் இரண்டாவது தேவனுடைய தயவை பெறுங்கள் மூன்றாவது பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடுங்கள் உடைய குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடுங்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடுவோம் அப்பொழுது தேவன் நம்மேல் நம்முடைய கண்களை வைப்பார் நான்காவதாக தொடர்ச்சியாக விடாமல் அவரை நோக்கி ஜபிக்கிறவர்களாக இருங்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறவர்களாக இருங்கள் விடாதீங்க தொடர்ச்சியாக நீங்கள் ஜபத்தை செய்து கொண்டே இருங்கள் நிச்சயமாய் கத்தர் அதற்குரிய பலனை தருவார் நம்ம இவர் ஆசிர்வதிப்பார் ஜபத்தை நிறுத்திவிட வேண்டாம் ஒரு நாள் நிறுத்திவிட வேண்டாம் நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களே அந்த ஜபத்துக்கு ஒரு முடிவு வர்ற வரைக்கும் விடாதீங்க ஜவமனிட்டே இருங்க கடைசியா எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வார்த்தை மாறிராமல் சத்தியத்துக்காக வாழுங்க உங்களுடைய செயல்பாடு கத்தருக்கு பிரியமானதாக கத்தருக்கு உகந்ததாக அவருக்கு ஏற்றதாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது அன்பானவர்களே கத்தருடைய கண்கள் எப்போது உங்கள் மேலே வைக்கப்படும் தேவனுடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டு விட்டால் நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதங்களுக்கு அளவே இல்லை முடிவே இல்லை அன்பானவர்களே கத்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய பார்வை நம்மில் விழுகிற போது நம்முடைய வாழ்க்கையே மாறுகிறது தேவனுடைய பார்வையில் நாம் இருந்தால் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் கத்தனுடைய கண்கள் என்மேல் வைக்கப்பட என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் உடைய குற்றங்களை அறிக்கையிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடமே தொடர்ச்சியாக ஜவம் பண்ணுங்கள் சத்தியத்திற்காக வாழ ஒப்புக்கொடுங்க கொடுங்க அப்போ பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் உங்க மேலே இருக்கும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள் ஜபிப்போம் நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே இந்த இணைய தருணத்திற்காக நன்றி யாரெல்லாம் இந்த கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக உடைய பிள்ளைகள் மீது உடைய கண்களை வைத்து நீர் ஆலோசனை சொல்லும் நடக்க வேண்டிய வழியை காட்டும் ஜனங்களோடு கத்தர் இடைபடுவீராக உங்களுடைய பேர் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்

இந்த புத்தகத்தினுடைய ஷெட்யூல் படி நீங்கள் வேதத்தை வாசித்தால் If you will read the bible according to the schedule of this book ஒரு வருஷத்தில் in one year's time இரண்டு முறை புதிய ஏற்பாட்டையும் you can finish the new testament twice